டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள். எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ், டோட்மண்ட். எம் தமிழ் உறவுகளே, வணக்கம். ஜெர்மனிய செய்திகளுக்காக வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராயமொழி, வணக்கம். உலகெங்கும் தற்பொழுது தபால் சேவை என்பது மாற்றமடைந்து வருகின்றது. தபால் போக்குவரத்துகள் வெகுவாக குறைவடைந்திருக்கின்றன. ஆனால் ஜெர்மனி நாட்டில் தபால் சேவையை வளப்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இப்பொழுது புதிய அணுகுமுறைகள் அங்கு நடைமுறைக்கு கொண்டு வர இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. டச்சே போஸ்ட், இது ஜெர்மனியின் கடித போக்குவரத்துக்கு பொறுப்பான அலுவலகமாகும். இதே வேளையில் தற்பொழுது டச்சே போஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பானது கடிதங்களை வழங்குவதில் சில புதிய நடைமுறைகளை கொண்டு வரும் என்று வேண்டுமென்ற வேண்டுதலை விடுத்திருக்கின்றது. அதாவது சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு வகை தரமான வகைகளை பிரித்து ஒரு வகையில் கடிதங்களை துரித கதியில் கடிதம் பெறுபவர்களுக்கு வழங்குவதற்கும் மற்ற கடிதங்களை சாதாரண முறையில் வழங்குவதற்கும் ஏற்ற வகையில் துரித கதியில் கடிதங்களை வழங்குவதற்குரிய செலவுகளை அதிகரிக்க வேண்டும் என்ற வகையில் கருத்தை வெளியிட்டிருக்கின்றது. இதே வேளையில் ஏற்கனவே பல பிரதேசங்களில் பேக்கெட்டுகள் என்று சொல்லப்படுகின்ற பொதிகளையும் கடிதங்களையும் ஒற்று நபரை விநியோகித்து வருகின்றதாகவும் இவ்வகையான திட்டத்தை பல இடங்களில் கொண்டு வர வேண்டும் என்றும் டச்சே போஸ்ட் என்ற அமைப்பு கருத்தை வெளியிட்டுள்ளதாக இதை வெளியிட்ட பத்திரிகையானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது. வீட்டில் விளையாட்டு துப்பாக்கியோடு விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுவன் போலீசாரை வரவழைக்க வேண்டிய நிலைக்கு உள்ளாக்கப்பட்டார். அவ்வாறு போலீசார் அவரது வீட்டு கதவை தட்டுகின்ற பொழுது போலீசார் மீது சிறுவன் கத்தியை வீச முற்பட்டிருக்கின்றார். இதனால் இந்த விவகாரம் வைத்தியமன வரை சென்றிருக்கின்றது. நேற்று தினம் பிராங்க்ஃபர்ட் அம் மைன் பிரதேசத்தில் ஒரு வீட்டில் 10 வயது சிறுவன் ஒருவன் போலி துப்பாக்கியை வைத்து வீட்டில் விளையாடி கொண்டிருந்ததாகவும் அமைதிக்கு பங்கமான முறையில் இவன் நடந்து கொண்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் வீட்டில் உள்ள வீட்டின் அயலவர்கள் போலீசாருக்கு வீட்டில் சத்தங்கள் ஏற்படுவதாக கூறி போலீசாரை அழைத்ததாகவும் இதன் பொழுது இந்த 10 வயது சிறுவனானவன் கதவின் கீழ்ப்புறமாக போலீசாரை நோக்கி கத்தியொன்றை நீட்டியதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் போலீசார் பின்னர் கதவை திறந்து வீட்டிற்கு சென்ற பொழுது இந்த 10 வயது சிறுவன் போலீசார் மீது கத்தியை எறிவதற்கு முனைந்ததாகவும் இதன் காரணத்தினால் போலீசார் கண்ணீர் புயையை வீச வேண்டிய சூழ்நிலையில் ஏற்பட்டதாகவும் பின்னர் இந்த 10 வயது இளைஞனானவன் மனு வைத்திய சிகிச்சைக்கு உட்படுத்துவதற்கு போலீசார் முயற்சி செய்த பொழுது தாயதந்திரர்கள் ஒத்துக்கொள்ளாத காரணத்தினால் மீண்டும் தாயதந்திரரிடம் இவன் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது. ஜெர்மனி நியோரா மலிவு டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி மாபெரும் மலிவு விற்பனை. நியோரா மெகா சேல் நகரங்கள் எங்கும் நகர்கின்றன. டோட்மண்டில் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை, சாபுருக்கனில் 26ஆம் தேதி நியோரா மெகா சேல். ஜெர்மனி நாட்டில் குடியுரிமை பெறுவதற்காக பல்லாயிரக்கணக்கானோர் காத்திருக்கின்றார்கள். ஜெர்மனியில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த நாட்டின் பிரஜா உரிமைகளை பெறுவதற்கு காத்து கொண்டிருப்பதாக செய்தி ஒன்று தெரிவிக்கின்றது. குறிப்பாக 100,000 மேற்பட்டவர்கள் இவ்வாறு விண்ணப்பங்களை மேற்கொண்டு அந்த பொறுப்பான அலுவலகங்களிடமிருந்து இந்த பிரஜா உரிமைக்குரிய பத்திரங்களை பெறவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. கூடுதலான அலுவலகங்களில் வெளிநாட்டவர் காரியாலயங்களில் இது சம்பந்தமான வேலைகளை எடுப்ப செய்வதற்கு நீண்ட காலங்கள் மேல் தேவைப்படுவதாகவும் குறிப்பாக 2016 ஆம் ஆண்டளவில் பல இலட்சக்கணக்கான சிறிய நாட்டு அகதிகள் ஜெர்மன் நாட்டுக்கு வந்ததாகவும் இதே வேளையில் தற்பொழுது இவர்கள் இந்த நாட்டின் பிரஜா உரிமையை பெறுவதற்குரிய தகுதிகளை பெற்றிருக்கின்றார்கள் என்றும் இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனி நாட்டில் அகதிகள் விவகாரம் என்பது இப்பொழுது அரசியலில் சூடுபிடித்திருக்கின்றது. அகதிகளை ஜெர்மனி நாட்டில் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் பல அரசியல் கட்சிகளாலும் முன்வைக்கப்படுகின்றன. இதனால் நாட்டின் சான்சலர் அகதிகள் வருகை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்.
ஜெர்மனியில் தற்பொழுது அகதிகளோட எண்ணிக்கையானது பெருகி வருகின்ற காரணத்தினால் ஏற்கனவே மக்களிடையே கொந்தளிப்பு சூழ்நிலை உள்ளதாக நாங்கள் எங்களது யூடியூப் இணையதளத்தில் தெரிவித்திருந்தோம். இதே வேளையில் தற்பொழுது இது சம்பந்தமான பல அரசியல்வாதிகள் பலவிதமான கருத்துக்களை முன்மொழிந்து வருகின்றார்கள். எஃப்டிபி என்று சொல்லப்படுகின்ற லிபரல் டெமோக்ரசி கட்சியினுடைய செயலரான ரஜபர் அவர்கள் குடியேற்ற கொள்கையில் புதிய திருப்புமுனை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று பசுமை கட்சிக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். அதாவது பொருளாதார ரீதியில் ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகள் மற்றும் உண்மையில் அகதி அந்தஸ்தை கோர வருகின்றவருக்கு இடையே வேறுபாடுகள் உள்ளது என்றும், இதே வேளையில் அகதி விண்ணப்பங்கள் மேற்கொள்ளும் பொழுது அகதி விண்ணப்பம் சம்பந்தப்பட்ட விடயங்களை கையாளுகின்ற அலுவலகங்களுடன் ஒத்துழைக்காதவர்கள் மற்றும் இந்த காலங்களில் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கு அகதி அந்தஸ்து கொடுத்தல் கூடாதென்றும், அதே வேளையில் இவர்களுக்கு இந்த நாட்டில் பதிவிடுவதற்குரிய பதிவிட விசாக்களை வழங்க வேண்டாம் என்ற வகையிலும் இவரது கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. இதே வேளையில் ஜெர்மனியின் அதிபர் ஓலாப் ஷோல்ஸ் அவர்கள் ஜெர்மனியில் பெரிவரும் அகதிகளுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற வகையில் கருத்தை முன்மொழிந்திருக்கின்றார். இவரும் அகதி விண்ணப்பங்கள் செய்து அகதி விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட நிலை உள்ளவர்களை வெகு விரைவில் அவர்களது சொந்த நாட்டிற்கு அனுப்பதற்குரிய நடைமுறைகளை கையாள வேண்டும் என்ற வகையில் கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஜெர்மனியில் இருந்து பிரான்ஸ் லோர்து மாதா திருத்தல புனித யாத்திரை அருள் தந்தை வழிநடத்தலில் ஏப்ரல் 9 முதல் 13 வரை நடைபெறுகிறது. போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உட்பட ஒருவருக்கு கட்டணம் 295 யூரோ மாத்திரமே. தொடர்பு கொள்ளுங்கள் அனா பாலமுரளி 0175735229298. தங்குமிட விடுதி ஆலயத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ளது. ஜெர்மனி டோட்மன் கோம்பரா ஞானம் தமது வாடிக்கையாளர்களுக்கு 2023 வழங்கும் மகிழ்ச்சியான செய்திகள். மார்ச் 1 தேதி முதல் ரைனிச் ஸ்ட்ராசா 54 இடமாற்றம் செய்யப்படுகின்றது. பிப்ரவரி 28 தேதி முதல் அனைத்து புடவைகளும் 50% விலை கழிவு. மறவாதீர்கள், உறவினர் நண்பர்கள் சகிதம் கோம்பரா ஞானம் ஸ்தாபனத்திற்கு சென்று புடவைகள் ஏனைய பொருட்கள் அனைத்தையும் 50% விலை கழிவில் பெற்றுக் கொள்ளுங்கள். கோம்பரா ஞானம் டோட்மன். இனி உலக செய்திகள். ஈரான் நாடானது அண்மை காலங்களாக தனது யுரேனியம் செறிவூட்டலை அதிகரித்துக் கொண்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதுவரை காலமும் ஈரானுடைய அரசாங்கமானது தாங்கள் செறிவூட்டும் யுரேனியமானது மின்சார தேவைகளுக்காக மட்டுமே தாங்கள் பாவனைக்கு உட்படுத்த உள்ளதாக குறிப்பிட்டிருந்த வேளையிலும், அவர்கள் அணு ஆயுதம் ஒன்றை செய்கின்ற பாதையில் போகின்றதாக இஸ்ரேல் மற்றும் மேற்குலக நாடுகள் குற்றம் சாட்டியிருந்தன. இதே வேளையில் தற்பொழுது சர்வதேச அணு சக்தி மையத்தினுடைய பிரதிநிதி ஒருவர் கருத்து வெளியிடுகையில், ஈரானானது 86% யுரேனியத்தை செறிவூட்டியுள்ளதாகவும், ஒரு அணுகுண்டை செய்வதற்கு 90% யுரேனியம் செறிவூட்டப்பட்டிருந்தால் போதுமானதென்றும், ஆகவே இன்னும் 4% யுரேனியத்தை செறிவூட்டினால் ஈரான் அணு ஆயுத வல்லரசு நாடாக மாறக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும் இந்த அமைப்பினுடைய பிரதிநிதி தெரிவித்திருக்கின்றார். இதே வேளையில் இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்கள் இஸ்ரேல் ஈரானானது எவ்வகையிலும் அணுகுண்டை தயாரிக்க தனது நாடு அனுமதிக்க மாட்டாது என்றும் கூறியதுடன், கடந்த கிழமை பாரசீக வளைகுடாவில் ஈரான் இஸ்ரேலுக்கு சொந்தமான எண்ணெய் ஏற்றி வந்த கப்பல் ஒன்று ஈரானுடைய ஆளில்லா விமானங்களில் தாக்குதலுக்கு உள்ளாகியதாகவும் இதற்கு பதிலடி வழங்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதானி குழுமமானது நிலக்கரி வர்த்தகத்தில் மிகவும் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியிருக்கின்றது. அதாவது ஆஸ்திரேலியாவில் இது சம்பந்தமான பல ஒப்பந்தங்களை மேற்கொண்டு நிலக்கரி சுரங்கங்களை தோண்டுவதில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றது. இதே வேளையில் இந்த நிலக்கரி சுரங்கங்களின் ஊடாக பெறுகின்ற மின்சாரத்தை பல நாடுகளுக்கு விற்பனை செய்து வருகின்றது. ஏற்கனவே பங்களாதேஷ் நாடானது அதானி குழுமத்திடமிருந்து மின்சாரத்தை பெறுவதற்கு விரும்பி இருந்தாலும், தற்பொழுது இந்த மின்சார சம்பந்தமான ஒப்பந்தத்தை மேற்கொள்வதில் பங்களாதேசத்திற்கும் அதானி குழுமத்திற்கும் இடையே முறுகல் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது சாதாரண உள்ளூர் உற்பத்தியில் உள்ள மின்சாரத்தை விட அதானி குழுமத்திடமிருந்து பெறுகின்ற மின்சாரத்தினுடைய விலையானது 2 ரூபாய் அதிகமாக உள்ள காரணத்தினால் இப்பொழுது பங்களாதேசமானது அதானி குழுமத்திடமிருந்து மின்சாரத்தை பெறுவது சம்பந்தமான தமது நோக்கத்தை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது.
நேற்று தினம் இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வர்ணம் மற்றும் படையணி வர்ணம் வழங்கும் நிகழ்வு ஒன்றில் ரன்தம்பி தேசிய மாணவர் படையணி பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற பொழுது பேசுகையில், இலங்கையின் பொருளாதார சிரமமானது குறுகிய காலத்திற்கே அமையும் என்றும் இதன் பின்னர் நாடு சாதாரண நிலைமைக்கு திரும்பி விடும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இதே வேளையில் நேற்றைய தினம் அவர் மல்வத்த மற்றும் அஸ்கிரிய பீட பௌத்த தேரர்களை சந்தித்து சில பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம், வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டும் அப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கோ. சரி ஓகே பாய், நைட் எடுக்கிறேன். என்ன சரியா இஞ்சி என்னடா அவர் வாங்கி விற்கிறாராம்? என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் இல்லாமல் இருந்திருக்கு இல்லையா? அவர் என்னென்னு சொன்னால் ஃபுட் சிட்டி வச்சுக்கிறார் தானே, இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பார், அவர் போய்ட்டு டிவியும் பார்க்குறீல, அப்போ இப்போ நான் போகிறேன் தானே இப்போ வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டில் டிடி பாக்ஸ் வாங்கி வைங்கோ. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 0078 00.